அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரச நிறுவனங்களில் பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல். இன்றைய காலநிலை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன்னறிவிப்பு. வரலையில் துப்பாக்கிச் சூடு. தேர்தல் குறித்து அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு மாத்திரமே உண்டு. ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு. அதிகாரிகள் அசம்பந்தம். யாழில் மக்களுக்கு ஆபத்தாகும் புகையிரத கடவைகள். ஹரின் பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். கம்மன்பில போர்க்கொடி. உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நாட்டை வந்தடைந்த ஈரான் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர். தொடர்பான விரிவான செய்திகள். 20,000 ஆசிரியர்களுக்கான வெற்றிடம் உள்ளதால் மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜெயந்த் இதனை குறிப்பிட்டார். ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் 10 மாத கால தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆட்சேர்ப்பை நிறுத்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 வாரங்களில் நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தால் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப முடியும். இது தவிர ஆசிரியர் சேவை ஆப்பின் படி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பது தொடர்பான பரீட்சை மார்ச் முதல் வாரத்தில் நடத்தப்பட்டு மார்ச் இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களில் சில பொறுப்பான அதிகாரிகள் எவ்வித பொறுப்பு கூறலும் இன்றி பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதில் வினைத்திறன் அற்றவர்களாக காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ரா ராஜி தெரிவித்துள்ளார். மேலும் அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் எவ்வித பொறுப்பு கூறலும் இன்றி செயற்படுவதாகவும் அரசு உத்தியோகத்தர்கள் தமது தனிப்பட்ட விருப்புக்கேற்ப செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அரசு நிறுவனங்களின் இந்த நிலைமைகளை தடுக்கும் வகையில் மக்களுடன் நெருக்கமாக செயற்படும் உத்தியோகத்தர்களுக்கான விசேட செயலமர் ஒன்று நேற்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த செயலமர்வில் மாகாண அமைச்சின் செயலாளர்கள், மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த சிறப்பு செயலமர்வில் மக்களுக்கு திறமையான மற்றும் நட்பு ரீதியான சேவையை எவ்வாறு வழங்குவது என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இன்று கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகம மாகாணத்திலும் காலி மற்றும் ஆத்தரை மாவட்டங்களிலும் சில இரவுகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும். மத்திய மலையகத்தின் கிழக்கு சரிவுகளிலும் வடமத்திய, வடமேற்கு, ஓவா, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30-35 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு மற்றும் சபர்கம மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். பொரளை மகசின் சிறைச்சாலைக்கு முன்பாக உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கருகில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெரிசார் தெரிவித்துள்ளனர். பொரளை ஆனந்த ராஜகருணா மாவட்டத்தில் அமைந்துள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கிதாரி ஒருவரை இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தவர் குறித்து அடுக்குமாடி குடியிருப்பின் வாடகை அடிப்படையில் வசிக்கும் 38 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த நபர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் சில நாட்களுக்கு முன்னர் விளக்கமறியலிலிருந்து விடுவிக்கப்பட்டு பிணையில் வந்தவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் பொரளை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு மட்டுமே உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டின் செப்டம்பர் 17 அக்டோபர் 17 இடைப்பட்ட காலத்தில் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
புதிய ஜனாதிபதி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்கு முன்னதாக பதவி பிரமாணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி முறையை ரத்து செய்வதற்கு நாடாளுமன்றின் 3/2 பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொள்ள முடியாது எனவும் இதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் அல்லது ஆகஸ்ட் மாதம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டியது அவசியமானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்படாவிட்டால் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பதவி வகிக்கும் அரசாங்கம் சட்ட ரீதியானதல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்வது எளிமையான ஒரு செயற்பாடு கிடையாது எனவும் அது அரசியல் அமைப்புடன் நேரடி தொடர்புடையது எனவும் பேராசிரியர் ஜி எல் பீரி சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் 33 பாதுகாப்பற்ற கடவைகளையும் பாதுகாப்பான கடவைகளாக மாற்றம் செய்வது தொடர்பில் கலந்துரையாடப்படும். அது தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என விசாரணை வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு கடந்த மாதம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விஜயம் மேற்கொண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டபோது புகையிரத கடவைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த வருடத்திற்குள் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் எனவும் புகையிரத திணைக்களத்திடம் மதிப்பீட்டு அறிக்கைகளும் ஜனாதிபதியால் கோரப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் ஒரு மாத காலம் கடந்தும் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதேவேளை கடந்த வாரம் இனுவில் பகுதியில் வேனொன்று புகையிரதத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்த 3 மாத குழந்தையும் தந்தையும் பரிதாபமாக உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. சம்பவத்தில் தாய்ப்பாடு காயமடைந்த யாழ்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஊர் மக்கள் புகையிரதத்தை தடுத்து நிறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்தியாவின் ஒரு பகுதி என சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்த பாரதூரமான கருத்து தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என விவித்துறைகளின் உரிமைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாமன் விலை தெரிவித்துள்ளார். இவ்வாறாக கருத்தை வெளியிட்டுள்ளதுடன் அமைச்சர் ஹரின் தேச துரோக குற்றத்தை இழைத்துள்ளார். அது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அமைச்சரின் இக்கருத்து அமைச்சராக நியமிக்கப்படுவதற்கு முன்னர் அரசியலமைப்பின்படி எடுக்கப்பட்ட சத்திய பிரமாணத்தை மீறுவதாகும். இதன்படி அமைச்சர் ஹரின் அமைச்சர் பதவியை வகிக்க தகுதியற்றவர். மறுபுறம் நமது நாட்டை வேறொரு நாட்டுடன் இணைப்பது தேச துரோக செயலாகும். தேச துரோகம் என்பது ஒரு அரசனுக்கு துரோகம் செய்வதல்ல. நமது தண்டனை சட்டத்தில் தேச துரோகத்திற்கான தண்டனை மரணம். எளிமையாக சொல்வதானால் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மரண தண்டனை வழங்கக்கூடிய குற்றத்தை செய்துள்ளார் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பரீட்சையின் பிரயோக பரீட்சைகள் இன்று ஆரம்பமாக உள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நடனம், சங்கீதம், நாடகம் உள்ளிட்ட சில பாடங்களுக்கான பிரயோக பரீட்சைகள் நடைபெறவுள்ளன. இந்த பிரயோக பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளின் பரீட்சை அனுமதி அட்டைகள் அவர்களது சொந்த முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்திற்கு சென்று அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகளின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. கடந்த 31ஆம் தேதி முதல் கட்ட மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஹொசேன் அமீர் அப்துல்லாஹியான் உள்ளிட்ட குழுவினர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளனர். ஈரான் தலைநகர் தெஹ்ரானிலிருந்து அந்நாட்டு அரசாங்கத்திற்கு சொந்தமான விசேட விமானம் மூலம் நேற்றிரவு நாட்டுக்கு வந்த குழுவினரை வெளிவிவகார ராஜக அமைச்சர் தாரக பாலசூரிய வரவேற்றார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை அந்நாட்டில் தங்கியிருப்பார் என இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அத்துடன் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியுடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.